ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கீட்டோ ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரான் ரோஸ்ட். ப்ரான் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 250 கிராம் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை மேரினேட் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து இந்த மசாலாலாம் ஈவனாக எல்லா ப்ரான்ஸ் மேலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் விட்டுடலாம். 30 மினிட்ஸ் பிறகு இந்த மாதிரி ஒரு தவாவில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸ் எடுத்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுங்கள். ப்ரான் ரோஸ்ட் பண்ணும்போது ப்ரான்ஸ் வந்து ஒரு 5-6 மினிட்ஸ் குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா ப்ரான்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு 5-6 மினிட்ஸில் எடுத்துருங்க. ப்ரான்ஸ் ரோஸ்ட் ஆகிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். அதே தவாவில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் இது கூட 1 பெரிய சைஸ் வெங்காயம் புடிசாக கட் பண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 1 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகும். வெங்காயம் தக்காளி குக் ஆனதும் இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷம் பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரான் ரோஸ்ட்டை இந்த கிரேவி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணலாம். ஃபைனலாக இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா நம்மளோட சூப்பரான ப்ரான் ரோஸ்ட் ரெடி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.